பகுதியில் பேருந்து மோதியதில் ஆறுவதி சிறுவன் சம்பவ இடத்திலே உயிருந்துள்ளார். 100 அடியிலிருந்து லமுக்கலை நோக்கி அதிவேகத்தில் வந்த பேருந்தினாலே இவ்வாறு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மாலை 7 மணியளவில் இடம்பெற்றது. சிறுவன் பேருந்தை நிறுத்தி பாதையை மாறி நினைத்த போது வேக கட்டுப்பாட்டை இழந்து வந்ததாலே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. மேலும் சாரதியின் நடத்துடன் தப்பித்து சென்றுள்ளதாக சம்பவம் இடத்திலிருந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் அச்சம்பவ இடத்திற்கு சென்று குறித்த பேருந்தை எரிக்க முற்பட்ட போது பிரதேச சபை தலைவர் வேலு யோகராஜ், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜதுரை, மாநகர சபை உறுப்பினர் சிவன் ஜோதி யோகராஜ் ஆகியோர் சென்று பிரச்சனையை சுமூகப்படுத்தியுள்ளனர். மேலும் உடல் நூறைய ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டதோடு மேலதிக விசாரணைகளை நூறைய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக. ஜி ஸ்டார் தமிழ், புதுமைகளின் ஆரம்பம்.